வணக்கம். என் பெயர் தரணி கோபாலகிருஷ்ணன். என் கதையின் தலைப்பு ஆமையும் தேளும். அது ஒரு அழகிய காடு. அந்த காட்டில் கெட்ட சுபாவம் உள்ள தேள் ஒன்று வசித்து வந்தது. அந்த காட்டின் நடுவில் ஒரு நீரோடை இருந்தது. அந்த தேளுக்கு இக்கரையிலிருந்து அக்கரைக்கு போக வேண்டியிருந்தது. அக்கரைக்கு போவதற்காக அந்த நீரோடையில் இருக்கும் பெரிய மீன்கள், நண்டு, தவளை போன்றவையிடம் தேள் உதவி கேட்டது. ஆனால் அந்த பொல்லாத தேள் தம்மை கொட்டிவிடும் என்றவை மறுத்துவிட்டன. எப்படி நீரோடையை கடப்பது என்று தேள் யோசித்துக் கொண்டிருந்த போதே அந்த நீரோடையில் ஆமை ஒன்று வந்து கொண்டிருந்தது. ஆமையை கண்டு, ஆமையாரே, நான் அக்கரைக்கு செல்ல வேண்டும், என்னை அங்கு கொண்டு போய் விட்டு விடுவீரா என்று கேட்டது. நானும் அக்கரைக்கு தான் போகிறேன், என் முதியில் ஏறி கொள்ளும் உம்மை நான் அக்கரையில் விட்டு விடுகிறேன் என்றது ஆமை. தேளும் ஆமையின் முதியில் ஏறி கொண்டது. ஆமை நீரில் நீந்தி செல்ல ஆரம்பித்தது. சிறிது தூரம்தான் சென்றிருக்கும் ஆமை. தேளுக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பல பேரை கொட்டியிருக்கிறேன், அவர்கள் வழியால் துடித்ததையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் ஒரு நாளும் ஆமையை கொட்டவில்லை. இந்த ஆமையை கொட்டினால் எப்படி துடிக்கும்? இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடையாது என்று ஆமையை கொட்டி பார்க்க நினைத்தது. தேள் ஆமையின் முதுகில் கொட்டியது. ஆனால் ஆமை பேசாமல் போய்க் கொண்டிருந்தது. உடனே தேள் ஆமையை பார்த்து, ஆமையாரே, உமது முதுகு கடினமாக இருக்கிறதே, உமது உடம்பில் வழியே வருவதில்லையா என்று கேட்டது. தேளின் கெட்ட எண்ணத்தை புரிந்து கொள்ளாத ஆமை, எனது முதுகு கடினமான ஓட்டினால் மூடப்பட்டுள்ளது. அதனால் அந்த இடத்தில் எனக்கு வழியே வருவதில்லை. ஆனால் என் கழுத்து பக்கம் மென்மையாக இருக்கும், இதில்தான் எனக்கு வலிகள் காயங்கள் ஏற்படுகின்றன என்று சொன்னது ஆமை. ஓஹோ, அப்படியா என்று கேட்ட தேள் ஆமையின் கழுத்து பகுதியை நோக்கி சென்றது. கழுத்திலிருந்து தலைப்பகுதிக்கு சென்ற தேள் ஆமையை கொட்ட ஆரம்பித்தது. தலையில் ஏதோ குத்தியதால் விடுக்கென்று தலையை உள்ளே இழுத்துக் கொண்டது ஆமை. தேள் நீரோடையில் விழுந்து விட்டது. தனக்கு உதவி செய்த ஆமைக்கு கேடு விளைவிக்க நினைத்த தேள் தண்ணீரில் மூழ்கி இறந்தது. ஆமை கரையை நோக்கி நீந்தி சென்றது. நீர் ஒருவர் எவ்வித பலனையும் எதிர்பாராமல் எமக்கு உதவி செய்தாராயின் அவர் உதவியை நாம் எம் வாழ்நாளில் என்றுமே மறந்துவிடலாகாது. அவருக்கு நன்றியுடையவனாக இருத்தல் வேண்டும். மாறாக அவருக்கு கேடு செய்ய நினைப்போமாயின் அது எம்மையே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.